student, became second year student. Today we discuss about demand swelling and demand curve. Okay, தேவை பட்டியல் அந்த மற்றும் தேவை வளைக்கோடு. சரி, அதை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு டிமாண்ட் ஷெடியூல். டிமாண்ட் ஷெடியூல் இஸ் ஏ டேபிள் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் ஹவ் மச் ஆஃப் ஏ கமோடிட்டிஸ் டிமாண்டட் இன் பர்டிகுலர் மார்க்கெட் இன் டிஃப்ரெண்ட் ப்ரைசஸ். ஓகே, இட் டெல்ஸ் த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டட் பை and individual at their different prices considering the other thing they being the equal. If refers to the series of quantity, he is the prepared to buy at their different prices. Okay, different prices. இதெல்லாம் சொல்லணும்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அண்டு குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட் விலைக்கும் பொருட்கள் தேவைக்கும் உள்ள வேறுபட பார்க்கணும். இது என்னன்னா ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா தேவையான அளவு குறையும். சரியா, ப்ரைஸ் வந்து 5 ரூபி இருக்கிறப்ப குவான்டிட்டி டிமாண்ட் எவ்வளோ 10% இருக்குது. ஓகே, குவான்டிட்டி ஆனது 10% இருக்குது. அதே விலைகள் 5, 4, 3, 2, 1 குறையிறப்ப குவான்டிட்டி டிமாண்ட் அளவு 10, 20, 30, 40, 50 அப்படின்னு விலைகள் குறைகின்ற போது அதில் வந்து இந்த குவான்டிட்டி அளவு இருக்குது தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. 5 ரூபான பேர் 10 ரூபா, 1 ரூபான பேர் 50 ரூபா. சரியா, அதுதான் தேவை பட்டியல் என்றோம். இது தேவை பட்டியல், தேவை பட்டியல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டிமாண்ட் கர்வ், தேவை கோடு வளைவு, தேவைக்கு வளைவு. இட் ரெஃபர்ஸ் டு த குவான்டிட்டி டிமாண்டட் பை கன்சியூமர் அட் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ப்ரைசஸ். கன்சியூமர் டிஃப்ரெண்ட் லெவல் ப்ரைசஸ் டிமாண்ட் கர்வ் மே பி of any types, it may be of a straight line. The only feature that is common to nearly all the demand curve is that whatever the shape may be always sloping down there to the right indicating that more quantity will be both at a lower prices than at a higher prices with other conditions of demand remain on the same. Okay, next. In the figures, OX axis measure the different quantity of RN demanded and the OY axis refer prices per unit of the RN. The DD is the demand curve. At the price of the 5, the quantity of demand is 10. As a price fall to 1 per 1, quantity is demanded increases to 50%. Unit of moreover, the demand curve sloping downward from the left to the right, which indicate that in the inverse the correlation between price and the quantity of demand. இது என்னன்னு பார்த்தோம்னா தேவை விலைகளுக்கு பார்த்தோன்னா விலைகள் வந்து குறைகிற போது ஓஎக்ஸில் வந்து ஆரஞ்சு பழமாக எடுத்துக்கிறோம், இல்லை குவான்டிட்டி எதுனா கூட எடுத்துக்கிறோம். சரி, எந்த அளவுனா இருக்கலாம். 5 ரூபான்றப்ப என்ன செய்யறாங்க, 5 ரூபான்றப்ப 5 ரூபான்றப்ப 10 ரூபும், சரியா, 5 ரூபான்றப்ப 10 ரூபும். அதே ப்ரைஸ் வந்து ஃபால்ஸ் ஆகும், விலை வந்து குறைகின்ற பொழுது 1ன்றப்ப விலைகள் வந்து அவ்வளோ எடுத்துக்கிறாங்க, 10 ரூபாயும் இல்லை 1ன்றப்ப விலைகள் வந்து குறைச்சிடும், 50 மட்டும் வாங்கலாம். இவர் வாங்குறப்ப என்னன்னா எப்பயுமே ஒரு அன்பாளியில் வந்து என்ன ஒரு தனி மனிதனுக்கும் என்ன சொல்லணும், ஒரு தனி மனிதனுக்கும் வாங்குபவர்கள் நேரடி தொடர்புன்னு சொன்னால் இது வந்து டிடி என்பது வந்து தேவை வளைக்கூடாது. டிடி என்பது தேவை வளைக்கூடாகும். என்னென்னா எதாவது கன்சியூமரையும் விலையும் தேவை நிலையும் இணைக்கின்ற கோடு தேவை வளைக்கோடு. சரியா, இங்கே என்னது இரண்டிலும் இன்னும் செங்கு என்னது ரெண்டுமே செங்கு தச்சு கூடதாக இருக்கும். சரி, இங்கே தனி நபர்களுக்குமே குறைவாக அங்கே தேவையில்லாத பயன்படுத்தினாலும் அதிக அளவு பயன்பாடு செய்யலாம். சரியா, இங்கே எப்பயுமே இரண்டுமே கம்பேர் பண்ணி தான் தேவையான என்ன செய்யலாம், பட்டியல் எடுத்துனா அது வந்து ப்ரைஸை வந்து டிட்டர்மின் பண்ணணும். சரியா, தேவையை டிட்டர்மின் பண்ணால் ப்ரைஸை கணிக்க முடியாது, இல்லை இந்த ப்ரைஸை டிட்டர்மின் பண்ணால் தேவையில்லாமல் கால்குலேட் பண்ணணும். சரியா, அதை தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு சேஞ்சிங் இன் த அமௌண்ட் ஆஃப் டிமாண்டட் ஆர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிமாண்டட் ஆர் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்டட். இது என்ன செய்யலாம், சேஞ்சிங் என்ன இந்த மாற்றத்தின் தேவையின் மாற்றங்கள் எல்லாம் எக்ஸ்பிரஷன் விரிவாக்கம் கான்ட்ராக்ஷனாக சுருக்கம். இப்படி ஒரு சொல்லலாம், சுருக்கம் அப்படின்னு சொல்லலாம், விரிவாக்க சொல்லலாம், தேவையின் விரிவாக்கம், தேவையின் சுருக்கம், தேவையின் மாற்றம், இது எல்லாத்தையும் சொல்கிறது தான் இது மாதிரி
தேவையில் மாற்றம் சரியா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஓஎக்ஸில் வந்து ஓஎக்ஸில் ப்ரைஸும் ஓஒயில் குவான்டிட்டி ஆஃப் டிமாண்டும் எடுத்துறாங்க. ஓஎக்ஸில் ப்ரைஸும் ஓஒயில் குவான்டிட்டி டிமாண்ட் எடுத்துறாங்க. இதில் பார்த்தீங்க பர்சனல் பை பையர்ஸ் நோ பிகாஸ் த ப்ரைஸ் ஹேஸ் த ஃபாலன் இட் இஸ் த ஒன்லி எக்ஸ்பிரஷன் ஆஃப் டிமாண்ட். திஸ் கேன் பி கால்ட் சேஞ்ச் இன் த குவான்டிட்டி டிமாண்ட் பட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டிமாண்ட் இட் செல்ஃப். எக்ஸ்பிரஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் இண்டிகேட்டிங் மூமெண்டம் அலாங் அலாங் த சேம் டிமாண்ட் கர்வ். டிமாண்ட் கர்வ் டிடி ரெஃபர் டு கான்ட்ராக்ஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் த குவான்டிட்டி ஆஃப் டிமாண்ட். தஸ் அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் சேஞ்ச் ஒன்லி வித் ரெஃபரன்ஸ் டு ப்ரைசஸ் வென் த ப்ரைசஸ் ஓபி ஓபி கம் த அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் ஓ கியூ. வென் த ப்ரைசஸ் ஆஃப் ஆல் ஓபி ஒன் த அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் ஈஸ் த ஓபி ஓபி ஒன் சரியா. இது வந்து ஓபி இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஓபி என்பது இந்த ப்ரைஸ் ப்ரைஸ் சரியா. சரி ஓபி என்பது ஓஒயில் வந்து ப்ரைஸும் ஓ எக்ஸில் குவான்டிட்டி டிமாண்ட் எடுத்துக்கிறாங்க. சரி ஓபி அளவு விலை இருக்கின்ற போது என்ன தேவையான ஓகே அளவும் ஓகே அளவும் வாங்குறாங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது தேவையளவு குறைச்சிடும். அப்போது சப்போஸ் சொல்றதுனா வந்து ஓபி ஒன்னாக விலை வந்து குறையுது. ஓபி ஒன்னாக குறையுதுனால அவன் குவான்டிட்டி டிமாண்ட் என்ன செய்யலாம் கியூலேருந்து ஓகே ஒன்னாக இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அப்போ என்ன செய்யலாம் இங்கேருந்து வந்து பி ஒன்லேருந்து அது பி வந்து பி ஒன்னாலும் விலை குறைத்து அதே மாதிரி கியூ வந்து கியூ ஒன்னாலும் தேவை அதிகரிச்சு அப்போ இங்கே எக்ஸ்பெக்ஷன் விரிவாக்கம் ஏற்படுத்து. ஏன்னா அது தேவையான அளவு அதிகரிக்கிறது தேவையான அளவு இருக்குது. அப்படியே இல்லை அப்படியே இல்லைன்னா விலை வந்து ஏற்றமது ஓபி ஒன் வந்து பி ஓபியாக விலை அதிகரிக்கின்ற போது ஓபியாக விலை அதிகரிக்கும் போது கியூலேருந்து கியூ ஒன் வந்து கியூவாக தேவையான சுருங்குது. அப்போ என்ன சொல்லலாம் கான்ட்ராக்ஷன் சரி கான்ட்ராக்ஷன் நம்ம சுருங்க தேவை சுருக்கம் ஏற்படுது தேவை விரிவாக்கம் ஏற்படுது தேவை சுருக்கம் ஏற்படுது. இதுதான் சேஞ்சிங் இந்த அமௌண்டோட டிமாண்ட். இதெல்லாம் சேஞ்சிங் அமௌண்டோட டிமாண்ட்னு நம்ம சொல்கிறோம் சரியா. இங்கே வந்து இது மாதிரி இது மாதிரி இருக்கிறாங்க இது இருக்குது விவரம் பார்த்தா ஓபி ஒன்லேருந்து ஓபி ஒன்லேருந்து ஓபி ஒன்லேருந்து என்ன ஓபி ஒன்னாக தேவை அதிகரிக்குது விளக்கிறதுனால தேவை அதிகரிக்கும் அதுதான் வந்து சொல்லுது சரியா. இதுதான் வந்து ரெண்டு ப்ரைஸர் ஓபி ஒன் த அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் இஸ் ஓகே ஒன் த ப்ரைஸ் இஸ் ஃபால் டு ஓபி ஒன் த அமௌண்ட் ஆஃப் டிமாண்ட் இஸ் ஓகே ஒன் இதை தான் வந்து சொல்கிறாங்க சரியா. ஓகே தேங்க்யூ.